ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ் நலபாகத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் அண்டு காரம் ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எப்போவுமே ஸ்வீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து 1/4 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது ஒரு பைண்டிங்காக நான் இங்கே கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு அதை வந்து சிம்மில் வச்சு நல்லா சிவப்பாக வறுத்துடலாம். இப்போ வந்து 1/2 கப்பு சம்பா ரவை சேர்த்துருக்கேன். சம்பா ரவையும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா சிவப்பாக வாசனை வர அளவுக்கு ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துடலாம். கலர் வந்து இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பதம் வந்தவுடனே இப்போ நம்ம காய்ச்சி ஆற வைத்த பால் இது வந்து ஒரு 2 கப்பு போல் இதில் விட்டுக்கலாம். இந்த ரவை வந்து நல்லாவே வெந்திருக்கும். நம்ம இப்போது காய்ச்சி ஆற வைத்த பால் ஒரு 2 கப்பு அந்த அளவுக்கு இதில் விட்டுடலாம். சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த பாலில் வந்து இந்த ரவை வந்து நல்லாவே வெந்திடும். நமக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து கெட்டி ஆகிற டைமில் நம்ம ஸ்வீட் ஆட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல வந்து ஸ்வீட்டுக்கு வந்து சர்க்கரைக்கு பதிலாக ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வெல்லம் வந்து 1/4 கப்பு எடுத்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து சர்க்கரை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதே 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்ல லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். உங்கள் கிட்ட அந்த பொருள் இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. இது வந்து சாக்கோ ரவா பர்ஃபி அப்படின்றதுனால 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடரை கொஞ்சமாக தண்ணீரில் கரைச்சி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்ல கோகோ ஃப்ளேவரில் இருக்குன்றதுக்காக கடைகளில் ஈஸியாக கோகோ பவுடர் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் சாக்லேட் கூட நல்லா துருவி சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே 1/4 கப்பு நெய்யை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை இங்கே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இங்கே நான் துருவிய தேங்காய் 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பர்ஃபி பதம் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம இங்கே வந்து சம்பா ரவையில் சேர்க்கறதுனால நெய்யின் அளவு வந்து ரொம்பவே கம்மியாக தான் செலவாகும். 3-4 டேபிள் ஸ்பூன் நெய் தான் எனக்கு செலவாயிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து நெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிய பாதாம் பிஸ்தா முந்திரி இதில் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. சப்போஸ் முந்திரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் முந்திரியை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா ஒன்று சேர்ந்து நமக்கு பர்ஃபி பதம் வரும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே நமக்கு கோகோ ரவா பர்ஃபி தயாராகிடுச்சு. சூப்பராக இருக்கும். தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அடுத்து வந்து ரிப்பன் பக்கோடாவும் ரெசிபி இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துட்டு அந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மீதம் இருக்கிற நெய்யை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம நெய் தடவிய தட்டில் வந்து இதை கொட்டிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டே கழித்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பராக இந்த பர்ஃபி வந்து ரெடியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நெய் தடவிய இந்த தட்டில் கொட்டிடுறேன். நான் வந்து இதை வந்து நெய் தடவிய இந்த பட்டர் பேப்பரில் கொட்டிட்டு நான் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 1/2 டே விட்டுட்டு தான் நான் கட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதன் மேலே நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நட்ஸை வந்து தூவிக்கலாம். நமக்கு வந்து இப்போது கோகோ ரவா பர்ஃபி வந்து தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு.
ரொம்ப ஈஸியான ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சம்பா ரவை சேர்த்ததுனால நமக்கு வந்து அதிகமாக நெய் விட வேண்டிய அவசியம் இல்லை. குறைவான நெய்யிலேயே நான் வந்து இந்த பர்ஃபியை பண்ணிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்றதையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ ரிப்பன் பக்கோடா பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா அதிகமாக எடுத்துக்கலாம். இதோட நான் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது பெருங்காயத்தை இந்த தண்ணியில் ஊற வச்சிடலாம். நம்ம இந்த பெருங்காய தண்ணியை தான் இந்த மாவு பிசையத்துக்கு உபயோகிக்க போகிறோம். இப்போ முதல்ல அரிசி மாவை எடுத்து நல்லா சலிச்சிடலாம். இந்த ரிப்பன் பக்கோடா ஈஸியாக பண்ணிடலாம். தீபாவளி ஸ்பெஷல்னு சொல்லலாம். இதை அருமையான ஸ்நாக் இது. இப்போ நம்ம இதோட கடலை மாவும் சேர்த்துக்கலாம். அதையும் சலிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை மிக்சியில் பிடிச்சி வச்சுருந்தேன். இப்போ அதையும் நல்லா சலிச்சுக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு நமக்கு ரிப்பன் பக்கோடா கிடைக்கும். இப்போ இதோட நம்ம அரைச்ச பச்சை மிளகாய், வெள்ளை எள்ளு, விழுதை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கூடயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது பெருங்காய தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலை நல்லா சுட வச்சு இதோட சேர்த்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு பிசையும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பார்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அச்சு தான் நான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த நாழியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தடவி ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக புளியறதுக்கு வரும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சா தான் நல்லா கரகரப்பாக நமக்கு வரும். ஃபஸ்ட்டு பிழிஞ்சவுடனே இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வரும்.
நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கியிருக்கும், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம பக்கோடாவாக பிழிஞ்சு எடுத்துடலாம். நமக்கு இப்போது மொறு மொறுன்னு நல்ல ருசியான ரிப்பன் பக்கோடா தயார்.